தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாப் கியர் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான காம்பாக்ட் எஸ்யூவி எதுன்னு கேட்டிங்கன்னா ஹூண்டாய் வெனியூம் அதில் ஒன்று. ஸோ அந்த காரோட ஃபேஸ் லிஃப்ட் வந்து ஹூண்டாய் வந்து இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் அப்படியே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாப் கியர் தமிழ். கார் சம்பந்தமான அப்டேட் அண்ட் ரிவ்யூ வந்து உங்களுக்கு வேணும்னு வச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்ஸில் ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா ரீசென்ட் டைமில் எஸ்யூவி செக்மெண்ட்டை நோக்கி நான் வந்துட்டு இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் ஹூண்டாய் கிட்ட ஒரு பெஸ்ட் செல்லரான ஹூண்டாய் வெனியூ ஃபேஸ் லிஃப்ட் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த காரோட எக்ஸ்டீரியர் டிசைன்ல இருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வெனியூட ஃப்ரண்ட் லுக்ல இருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரீடிசைன் பண்ண ஃப்ரண்ட் கிரில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஃப்ரண்ட் கிரில் பார்த்தீங்கன்னா பாராமெட்ரிக் ஜுவல் டைப் கிரில் அப்படின்னு வந்து ஹூண்டாய் வந்து சொல்றாங்க. ஹூண்டாய் வந்து அவங்க அப்ராட் கண்ட்ரீஸ் சேல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டக்ஸனோட ஃப்ரண்ட் கிரில் வந்து உங்களுக்கு ரீபேட்ச் பண்ணி இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஹெட்லாம்ப் வந்து கொடுக்குறாங்க. டாப்ல வந்து டிஆர்எல், கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பர் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய அதே பம்பர் தான் இதில் வந்து உங்களுக்கு எம்பெட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரியர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் ஷேப்டு டெயில் லேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு டெயில் லேம்ப் வந்து கம்ப்ளீட்லி ரீடிசைன் வந்து பண்ணிருக்காங்க. ரியர் பம்பர் வந்து கொஞ்சம் ட்விக் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா சைட்ஸில் வந்து ரீடிசைன் பண்ண அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா R15 அண்ட் R16 வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அடுத்து வெனியோட இன்டீரியர் ஃபீச்சர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கம்ப்ளீட்லி ரீடிசைன் பண்ண டேஷ்போர்ட் அண்ட் சென்டர் கன்சோல் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுறாங்க. லேட்டஸ்ட் ப்ளூ லிங்க் கனெக்டிவிட்டி இருக்கும். அதாவது ஹூண்டாயோட கனெக்டிங் ஃபீச்சர் ஆப்பான ப்ளூ லிங்க் வந்து லைட்டாக அதில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டத்தோட சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சன்ரூஃப் அப்படியே உங்களுக்கு வந்து உங்களுக்கு எம்பட் ஆகி உங்களுக்கு வரும். அது போக பார்த்தீங்கன்னா ரீடிசைன் பண்ண சீட்ஸ், அதாவது சீட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணி லம்பர் சப்போர்ட்லாம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அது போக பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் பெரிய சேஞ்சஸ்லாம் வேறு எதுவும் கிடையாது. அடுத்து வெனியோட இன்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பொதுவாக ஒரு ஃபேஸ் லிஃப்ட்னாலே நம்ம வந்து இன்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் சேசிஸ்லாம் பெரிய சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த ஃபேஸ் லிஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அதே இன்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் தான் வரப்போகுது. 1.2 லிட்டருக்கான நேச்சுரல் ஆஸ்பெக்ட் பெட்ரோல் இன்ஜின், 1 லிட்டருக்கான டர்போ பெட்ரோல் இன்ஜின் அண்ட் 1.5 லிட்டருக்கான டீசல் இன்ஜின் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல், 6 ஸ்பீட் IMT, 7 ஸ்பீட் DCT வந்து இப்போ இருக்கக்கூடிய அதே டிரான்ஸ்மிஷன் தான் உங்களுக்கு வரப்போகுது. அது போக ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தீங்கன்னா வெனியூலையும் வந்து ஹூண்டாய் வந்து என்லைன் வெர்ஷன் வந்து கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண i20லையும் பார்த்தீங்கன்னா அவங்க என்லைன் வெர்ஷன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ இந்த வெனியூலையும் வந்து என்லைன் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அவங்க அப்ராட்ல செல் பண்ற அந்த வெனியூட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இங்கே வராது. அது போக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் காஸ்மெட்டிக் அப்டேட் மட்டும் தான் இருக்குமே தவிர அப்ராட் செல் பண்ணி அதே இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் வரணும்னு எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதே இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷனோட இங்கே வந்துச்சுன்னா காரோட ரேட் வந்து வேற லெவலில் போகும். ஸோ கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட் செட் ஆகாது. இதில் என்ன இன்ஜின் ஆப்ஷன் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுப்பாங்க. இது வெளிப்படுத்திய பவர் பார்த்தீங்கன்னா 120 BHP 172 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, வெனியூ ஃபேஸ் லிஃப்டோட பிரைஸ் எவ்வளோ இருக்கும்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வெனியூ ஃபேஸ் லிஃப்டோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 7,50,000 எக்ஸ்டோர் பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. இப்போ கரண்டாக சேல் ஆகிற வெனியூவில் பார்த்தீங்கன்னா 7,11,000 பிரைஸில் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து இந்த காரோட லான்ச் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா May 2022 எண்ட், அதாவது இந்த மாதத்தோட எண்டு இல்லைனா ஜூனோட ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபைனலாக எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணுங்கள். கார் சம்பந்தமான அப்டேட் அண்ட் ரிவ்யூ வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் சி யூ நெக்ஸ்ட் டைம், டாடா பாய், சி யூ அண்ட் டேக் கேர் வித் யுவர் முரளிராஜன்.